ராமேஸ்வரம் பகுதியில் கடல் நீர் திடீரென உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சம். படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த தூண்டில் வளைவு அமைக்க கோரிக்கை. உளுந்தூர்பேட்டை அருகே இரண்டாம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட விமான தளம். ஆக்கிரமிப்பாளர்களிடம் சிக்கியுள்ள விமான தளத்தை மீட்டு பாதுகாக்க மக்கள் கோரிக்கை. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரு வருடத்திற்கு பிறகு இலவச தரிசனம் மீண்டும் அமல். முதல் கட்டமாக சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2000 பக்தர்கள் அனுமதி. செங்கல்பட்டு அருகே பழுதடைந்துள்ள கட்டடத்தால் மழை நீரில் நனைந்து வீணாகும் ரேஷன் பொருட்கள். உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 37,875 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் இரவு நேர ஊரடங்கு ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் காட்மர் என்ற பாரம்பரிய கல் எறியும் திருவிழாவில் பங்கேற்றவர்களில் 400 பேர் காயமடைந்துள்ளனர். கனடாவில் கொரோனா தடுப்பூசியை கட்டாயமாக்கும் உத்தரவுகள் மற்றும் பிற கட்டுப்பாடுகள் விதித்ததால் தேர்தல் பிரச்சாரத்தின்போது அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ மீது கல் வீசப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் போராட்டங்கள் சட்டவிரோதமானவை என்றும் ஆட்சி பொறுப்பு ஏற்கவுள்ள புது அரசிடம்தான் மக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க வேண்டும் என்றும் தாலிபான்கள் அறிவித்துள்ளனர். தாலிபான் அரசை அங்கீகரிப்பதில் அமெரிக்கா அவசரம் காட்டாது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் தாலிபான்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேசியா சிறைச்சாலை ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சிக்கி கைதிகள் உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனா பூமியை கண்காணிப்பதற்கான புதிய செயற்கைக்கோள் ஒன்றை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. மெக்சிகோவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7 பதிவாகியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் தலைமையில் 12 பேர் கொண்ட இந்திய அணி செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் கலந்து கொள்கிறது. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் தொடர்ந்து வீசி வரும் சூறைக்காற்று காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்படாத நிலையில் மீன்பிடி துறைமுகம் கடற்பகுதியில் திடீரென கடல் உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். நேற்று மாலை முதல் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்துள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுக கடல் பகுதி சுமார் 500 மீட்டருக்கும் மேலாக உள்வாங்கியது. இதனால் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய நாட்டுப்படகுகள் தரை தட்டின. சில படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்தன. தரை தட்டிய நாட்டுப்படகுகளை மீனவர்கள் மீட்டு கடலின் ஆழமான பகுதிக்கு கொண்டு சென்றனர். இதனால் இயற்கை பேரிடர் காலங்களில் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு ராமேஸ்வரத்தில் தூண்டில் வளைவுடன் கூடிய துறைமுகம் அமைத்து தர வேண்டும் என ராமேஸ்வர மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஓராண்டுக்கு பிறகு இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக 300 ரூபாய் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்கள், ஆன்லைனில் கல்யாண உற்சவம் டிக்கெட் பெற்ற பக்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் ஆகியோருக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்தது. இலவச தரிசனத்துக்கு இதுவரை அனுமதி அளிக்கப்படாத நிலையில் சுமார் ஓராண்டுக்கு பிறகு இன்று முதல் உள்ளூர் பக்தர்கள் 2000 பேருக்கு மட்டும் இலவச தரிசனத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் எதிரே உள்ள சீனிவாசன் பக்தர்கள் ஓய்வறையில் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களது ஆதார் அட்டையை சரிபார்த்து டிக்கெட் வழங்கப்பட்டது. டிக்கெட்டுகளை பெற அதிகாலை 4 மணி முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெற்றுச் சென்றனர். டிக்கெட் பெற்ற பக்தர்களுக்கு காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இரண்டாம் உலகப்போரின்போது நேச நாட்டு படைகள் பயன்படுத்திய விமான தளம் ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நகர் என்ற பகுதியில் உருக்குலைந்த நிலையில் உள்ளது. ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் இருந்த இந்த பகுதியை மீட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் அடையாளமாக அதை மாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1955 என்எல்சி சுரங்க அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அப்போதைய பிரதமர் நேரு வந்த விமானம் இந்த விமான தளத்தில்தான் தரையிறங்கியுள்ளது. அதன் பிறகு வரலாற்று சிறப்புமிக்க இந்த விமான தளம் பெரிதும் பயன்படுத்தப்படாமல் அப்படியே விடப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விமான தளம் தற்போது ஆக்கிரமிப்பாளர்களிடம் சிக்கியுள்ளதாகவும், ஓடுதளம் அருகே கூழாங்கற்களை திருடுவதற்காக சிலர் மண்ணை தோண்டி வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. 70 ஆண்டுகள் முன் போடப்பட்ட விமான தளம் இன்றும் தரமாக உள்ள நிலையில் அதை தானியங்கள் உலர்களமாக சிலர் உபயோகித்து வருகின்றனர். தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கென்று பெரிய அடையாளங்கள் எதுவும் இல்லாத நிலையில் இரண்டாம் உலகப்போரின் போது பயன்படுத்தப்பட்ட இந்த விமான தளத்தை மீட்டு பராமரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த பகுதியை பயிற்சி விமான நிலையமாக மாற்ற வேண்டும் அல்லது அது ஒரு அடையாள சின்னமாக பூங்காக்கள் அமைத்து பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சுப முகூர்த்தம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி தருமபுரி பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, நல்லம்பள்ளம், காரிமங்கலம், பாலக்கோடு, மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் 7000 ஏக்கரில் விவசாயிகள் மலர் சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு செண்டுமல்லி, ஊசிமல்லி, பட்டன் ரோஸ், கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, செண்டுமல்லி, கோழிக்கொண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு அறுவடை செய்யப்படும் பூக்கள் தருமபுரி பூ மார்க்கெட்டுக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. கொரோனா பரவல் கட்டுப்பாடுகளால் பூக்களின் விற்பனை மந்தமாக இருந்த நிலையில் சுப முகூர்த்த தினம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி தேவை அதிகரித்து இருப்பதால் தருமபுரி பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. 1 கிலோ குண்டுமல்லி 200 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்கும், ஊசிமல்லி 260 ரூபாயிலிருந்து 700 ரூபாய்க்கும், கனகாம்பரம் பூ கிலோ 300 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்கும் விலை உயர்ந்து விற்பனையாகிறது. இந்த விலை உயர்வால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே ரேஷன் கடை கட்டடம் பழுதடைந்துள்ளதால் உள்ளே வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் நாசமாவது தொடர் கதையாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அடுத்த திருத்தேரி பிள்ளையார் கோயில் தெருவில் ரேஷன் கடை சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. மிகவும் பழுதடைந்து இருப்பதால் ரேஷன் கடை எந்நேரமும் இடிந்து விழக்கூடிய நிலையில் உள்ளது. மழைக்காலங்களில் மேல்கூரைகளிலிருந்து மழைநீர் ஒழுகுவதோடு மட்டுமல்லாமல் பக்கவாட்டு சுவர்கள் முழுவதிலும் நீர் கசிவதால் உள்ளே வைக்கப்பட்டுள்ள அரிசி, பருப்பு, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் நாசமாகின்றன.
இக்கடையை சீரமைப்பதாக கூறி கடந்த 2011 நிதி ஒதுக்கப்பட்டு பெயரளவிலேயே சீரமைக்கப்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி பகுதியில் யானை ஒன்று வாகன ஓட்டிகளை வேடிக்கை பார்த்தபடியே சாலையோரம் நின்று கொண்டிருந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அஞ்சட்டி வனப்பகுதிக்குள் யானைகள், மான், காட்டுரிமை, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் ஓசூர் அடுத்த அஞ்சட்டி சாலையில் மரக்கட்டா வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று சாலையோரம் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் யானை அருகில் செல்ஃபி எடுத்தும் அச்சுறுத்தியும் செல்கின்றனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து உணவுகள், காய்கறிகள் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஆட்சியர் ரமண சரஸ்வதி திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், கர்ப்பிணிகள் கர்ப்ப காலத்தில் 10 கிலோ எடை அதிகரிக்க வேண்டும், ரத்த சோகை உள்ளிட்ட நோய்கள் தடுக்கப்படுவதோடு எடை குறைந்த மற்றும் ஆரோக்கியமற்ற குழந்தைகள் பிறப்பது முற்றிலும் தடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். எனவே அனைத்து தாய்மார்களும் சத்தான உணவுகளை நமது உணவு பழக்கத்தில் சேர்த்துக் கொள்ளும் வகையில் தங்கள் இல்லங்களில் சுற்றிலும் காய்கறி தோட்டங்கள் அமைக்க முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். மதுரை நகர் தெற்கு வாசல் பகுதியில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் வழிகாட்டுதலின்படி இயங்கி வரும் நேர்மை IAS அகாடமி பயிற்சி மையத்தில் குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டுள்ளது. கடந்த 8 வருடமாக செயல்படும் இந்த மையத்தில் தற்போது 80 மாணவர்கள் இலவசமாக பயிற்சி பெற்று வருகின்றனர். தற்போது TNPSC மற்றும் UPSCக்கான இலவச பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் போட்டித் தேர்வில் பங்குபெற விரும்பும் மாணவ மாணவியர்கள் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை நெருங்குவதை ஒட்டி கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நெய்வேலி சுரங்கங்களில் இருந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்காமல் மழைக்காலங்களில் நீரினை வெளியேற்றக்கூடாது என வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் பெய்யும் மழை காரணமாக முதுமலை யானைகள் சவாரி ரத்து செய்யப்படுவதால் முதுமலை வரும் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர், முதுமலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக மழை பெய்து வருகிறது. முதுமலையில் யானைகள் சவாரி 1.5 வருடங்களுக்கு பிறகு கடந்த 5ஆம் தேதி துவங்கப்பட்டது. ஆனால் கடந்த 2 தினங்களாக அவ்வப்போது பெய்யும் மழை காரணமாக யானை சவாரி முன் அறிவிப்பின்றி ரத்து செய்யப்படுகிறது. இதனால் முதுமலைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் யானை சவாரி செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் மணல் கடத்தல் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட மணலை செய்யாறு பொதுப்பணித்துறை அலுவலகத்தின் மூலம் ஏலம் விட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 4ஆம் தேதி பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறை அலுவலர்கள் முன்னிலையில் விடப்பட்ட ஏலத்தில் வெங்களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு 14.5 யூனிட் மணல் 36,250 ரூபாய்க்கு ஏலம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு யூனிட் மணல் 3,000 முதல் 5,000 வரை விற்கப்படும் நிலையில் 14.5 யூனிட் மணல் 36,000 ரூபாய்க்கு மட்டும் ஏலம் விடப்பட்டுள்ளது. பொது ஏலம் குறித்து விளம்பரம் செய்யாமலேயே ஏலம் விடப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் உள்ள மணல் ஏலம் விடப்பட்டது 4ஆம் தேதி எனவும், ஆனால் 3ஆம் தேதி இரவு 2 டிராக்டர்களில் காவல் நிலையத்திலிருந்து மணலை எடுத்துச் சென்றதை பார்த்ததாகவும் அது கட்சி பிரமுகர் ஒருவருக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தும் வகையில் அதிகாரிகள் செயல்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். காஞ்சிபுரம் ஐயம்பேட்டையில் கடந்த ஆண்டு சீரமைக்கப்பட்ட குளத்தின் பக்கவாட்டு சுவர் கடந்த வாரத்தில் பெய்த கனமழையில் சேதமடைந்துள்ளது. குளத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள நடைபாதையின் கற்களும் சேதமடைந்துள்ளன. 5 லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட குளத்தின் சுற்றுச்சுவர் சில மாதங்களிலேயே சேதமடைந்துள்ளது வேதனை அளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனா்.
புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் முக்கிய பொழுதுபோக்கு அம்சமாக திகழும் காந்தி பூங்கா பல மாதங்களாக பராமரிப்பின்றி காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை நகர பகுதியில் அமைந்துள்ள காந்தி பூங்கா கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பூங்காக்கள் பூட்டப்பட்டு இருந்த நிலையில் கடந்த மாதம் முதல் மீண்டும் பூங்காக்கள் திறக்கப்பட்டு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. பல மாதங்களாக பூங்காக்கள் பூட்டி கிடந்ததால் அங்கு உள்ள விளையாட்டுப் பொருட்கள் துருப்பிடித்து பழுதடைந்து காணப்படுவதாகவும் மின் இணைப்பு பெட்டிகள் பாதுகாப்பற்ற முறையில் சாக்குகளால் மூடப்பட்டு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் கொரோனா தடுப்பு விதிமுறைகள் காரணமாக விநாயகர் சிலை விற்பனை மந்தமாக உள்ளதாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் சிலை தயாரிக்க போதிய மண் கிடைப்பதில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நாகையில் சாலையை சீரமைக்க டெண்டர் விடப்படும் பணிகள் தொடங்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாகை மாவட்டத்தில் செல்லூர், பாலையூர், அழிஞ்சமங்கலம், பெருங்கடம்பனூர், இளங்கடம்பனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்து மாணவர்கள், அரசு ஊழியர்கள், கூலி தொழிலாளர்கள், மருத்துவமனைக்கு செல்பவர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் நாகை செல்லூர் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். சாலையை சீரமைக்க கோரி தொடர்ச்சியாக தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை பணி தொடங்கவில்லை. எனவே மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக பணிகளை தொடங்கி சாலையை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவர கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறுவளம் கிராமத்தில் உள்ள குடிநீர் கிணற்றில் தண்ணீர் மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதால் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். அந்த தெருவுக்கு தண்ணிக்கு போனா எங்களுக்கு 10 மணி வரைக்கும் தான் அந்த தண்ணி போயிட்டு தவலி எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்துடுறோம். இந்த தண்ணியை நாங்க எப்படி சமைச்சு சாப்பிடுறது? இந்த அரசாங்கம் என்னதான் பண்றீங்கன்றது தெரியல. கோடிக்கரை வன உயிரின சரணாலய பகுதியில் பெய்த மழையால் வனவிலங்குகள் தண்ணீரை தேடி ஊருக்குள் வரும் நிலை நீங்கியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் 2200 ஏக்கர் பரப்பளவில் உள்ள வன உயிரின சரணாலயத்தில் புள்ளிமான், வெளிமான், குரங்குகள், குதிரைகள், நரி போன்ற வனவிலங்குகள் உள்ளன. கடந்த கோடையில் கடும் வறட்சியினால் சரணாலய பகுதியில் குளம் குட்டைகள் வறண்டு வனவிலங்குகள் தண்ணீருக்கு அலையும் நிலை ஏற்பட்டது. இதையடுத்து வனத்துறையினர் டேங்கர் மூலம் சரணாலயத்திற்குள் இருக்கும் 16 தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பி வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் வறட்சியின்றி வனவிலங்குகள் குடிப்பதற்கு போதுமான அளவு சரணாலய நீர்நிலைகளில் தண்ணீர் நிறைந்துள்ளது. இதனால் வனவிலங்குகள் தண்ணீரை தேடி ஊருக்குள் வரும் நிலை நீங்கியுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தஞ்சையில் மதுபோதையில் ஹோட்டலை சேதப்படுத்திய காவலர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சையில் ஆயுதப்படையில் தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் பாலசுப்பிரமணியனும் திருவடைமருதூர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் அருண்குமாரும் தங்கள் நண்பர் விஜய் என்பவருடன் நாஞ்சிப்பேட்டை சாலையில் உள்ள ராம்குமார் என்பவருக்கு சொந்தமான ஹோட்டலில் இரவு உணவு அருந்து சென்றுள்ளனர். முட்டை ஆஃப் பாயில் வர தாமதமானதால் ஆத்திரமடைந்த மூவரும் ஹோட்டலில் சப்ளை செய்த 15 வயது சிறுவனை திட்டியதாக புகார் எழுந்துள்ளது. ஹோட்டல் உரிமையாளர் ராம்குமார் தலையிட்டு தடுக்க முயன்றபோது நாற்காலிகளை வீசி அங்கிருந்த பொருட்களை உடைத்து காவலர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இதில் ஹோட்டல் உரிமையாளரின் மனைவியின் கையில் காயம் ஏற்பட்டது. இதில் காவலர் அருண்குமாருக்கும் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் தஞ்சை போலீசார் காவலர்கள் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே காவலர்கள் இருவரை பணியிடை நீக்கம் செய்து தஞ்சை மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் குங்ஃபு பயிற்சி பள்ளியில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மாணவ மாணவிகளுக்கு இடையேயான குங்ஃபு போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வள்ளியூர் போலீஸ் ASP சமைசிங் மீனா கலந்து கொண்டு சிறப்பித்தார். மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த குங்ஃபு போட்டியில் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பதக்கமும் நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன.
கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் என்பது அப்பகுதியினரின் நம்பிக்கை. இதனால் கோயிலுக்குள் அனுமதியில்லை என்றாலும் சுபமுகூர்த்த காலங்களில் சாலையில் திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. அதுபோல் இன்று முகூர்த்தம் என்பதால் கோவில் எதிரே ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. இதில் கூட்டம் கூட்டமாக நின்று புதுமண தம்பதிகளை வாழ்த்து வந்தவர்களிடம் தனி மனித இடைவெளியுடன் நின்று வாழ்த்து தெரிவியுங்கள் என அறிவுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் முகக்கவசம் அணியாமல் இருந்த புதுமண தம்பதிக்கு முகக்கவசம் வழங்கி காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாழ்த்து தெரிவித்தனர். மலேசியாவிலிருந்து சென்னை எண்ணூர் துறைமுகத்திற்கு கடந்த 3ஆம் தேதி இந்தோனேஷியாவைச் சேர்ந்த எம்டி ஏசியன் கிரேஸ் என்ற கெமிக்கல் கப்பல் சரக்குகளை ஏற்றிக் கொண்டு வந்தது. அந்த கப்பலில் இருந்து உரிய அனுமதியின்றி வெளியில் வந்த முகமது ஜியோனில் ஆர்பின் என்ற இந்தோனேஷிய கப்பல் பொறியாளரை தொழில் பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். விசாரணையில் கப்பலில் சக ஊழியர்களுடன் ஏற்பட்ட கைகலப்பில் தமக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக மணலியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று திரும்பியதாக கூறிய நிலையில் பொறியாளர் உட்பட 3 பேர் பொன்னேரி நீதிபதி குடியிருப்பில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். மேட்டூர் அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் உலர் சாம்பல் புகையால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் செயல்படும் அனல்மின் நிலையத்தில் நாளொன்றுக்கு சுமார் 30,000 டன் நிலக்கரி எரிக்கப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 600 மெகாவாட் அனல்மின் நிலையத்தில் உள்ள சாம்பலை வெளியேற்றும் பகுதியில் ஏற்படும் இயந்திர கோளாறு காரணமாக சாம்பல் முழுவதும் குழாய் மூலமாக வெளியேற்ற முடியாததால் திறந்த வெளியில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் அருகில் உள்ள சின்னக்காவூர் கிராம மக்கள் கடந்த பல ஆண்டுகளாக இந்த புகையை சுவாசித்து பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று அதிக அளவில் சாம்பல் புகை வெளியேறியதன் காரணமாக நெடுஞ்சாலையை சாம்பல் புகை ஆக்கிரமித்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சாம்பல் வெளியேறுவது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் அனல்மின் நிலைய அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சாம்பல் புகையால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கடும் பாதிப்புக்கு ஆளாகி வருவதாகவும் தமிழக அரசும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்தும் மின்கம்பிகளில் மரக்கிளைகள் சூழ்ந்து காணப்படுவதால் மின் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே நீண்ட நாட்களாக சாய்ந்த நிலையில் உள்ள மின்கம்பத்தால் அவ்வழியே பயணிக்கும் வாகன ஓட்டிகள் அச்சத்துக்கு ஆளாகியுள்ளனர். பெரும் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு முன்னால் மின்வாரிய அதிகாரிகள் அந்த மின்கம்பத்தை சரி செய்ய வேண்டும் எனவும் இதேபோல் புதுக்கோட்டை நகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் மரக்கிளைகள் சூழ்ந்து காணப்படும் மின்கம்பிகளை சரி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரத்தில் பண மோசடியில் ஈடுபட்ட அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஒன்ஸ் இன் டெக்னாலஜி என்ற நிறுவனம் பெயரில் ₹1,00,000 கட்டினால் 10 மாதத்தில் மாதம் ₹18,000 வீதம் 1,80,000 வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை கூறி பண மோசடி செய்ததாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சுமார் 25 பேர் புகார் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் பண மோசடியில் ஈடுபட்ட அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சக்திவேல், கௌசல்யா, ராமசாமி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் 2,63,00,000 ரூபாய் அளவுக்கு மோசடி செய்திருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து 3 பேரும் விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சத்தியமங்கலத்தில் பாதாள சாக்கடை பணியின்போது தோண்டப்பட்ட குழியால் சத்தியமங்கலம் சந்தனட்டிப்போ சாலையில் முக்கிய குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 2 தினங்களாக தண்ணீர் வீணாக வெளியேறுகிறது. குழாய் உடைப்பை சரி செய்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமண விழாவிற்கு வருவது போல் வந்து குழந்தையை கடத்த முயன்ற பெண்மணியை விழாவிற்கு வந்தவர்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள திருமண மகாலில் திருமணத்திற்கு வந்திருந்த ஒரு தம்பதிகளின் குழந்தையை அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் தூக்கிச் செல்வதை பார்த்த குழந்தையின் பெற்றோர் பதறி சென்று அவரிடம் இருந்து குழந்தையை மீட்டு கூச்சலிட்டுள்ளனர். அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தியதில் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதை அடுத்து புதுக்கோட்டை நகர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முதற்கட்ட விசாரணையில் அவர் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அனுசியா செல்விமேரி என்பது தெரியவந்துள்ளது.
கோவை உக்கடம்குளம் அருகே சென்னாய் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சியின் மையப்பகுதியான உக்கடம் பெரிய குளத்தில் பறவை கண்காணிப்பு ஆர்வலர் கஜமோகன்ராஜ் பறவைகளை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தபோது சென்னாய் தோற்றத்தில் விலங்கு ஒன்று தெரிய வந்தது. இதையடுத்து தனது கேமரா மூலம் பார்த்தபோது சென்னாய் என்பதை உறுதி செய்துள்ளார். அவர் மதுக்கரை வனத்துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் சென்னாய் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பொதுவாக சென்னாய் வேட்டையாடக்கூடிய குணம் உள்ளதால் மேய்ச்சலுக்கு வரும் கால்நடைகளுக்கும் விளையாட வரும் குழந்தைகளுக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதேபோல் பொதுமக்களாலும் தெரு நாய்களால் சென்னாய்க்கும் ஆபத்து ஏற்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் குற்றாலம் மீனருவியில் தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வரை குற்றால அருவிகளில் குளிக்க பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் அருவிக்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே திம்மாம்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொறிப்பள்ளம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பொறிப்பள்ளம் மலைப்பகுதிக்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது 7000 லிட்டர் சாராய ஊரல்கள் மற்றும் 3 அடுப்புகள், 2 டன் விறகு போன்றவற்றை கைப்பற்றி தீயிட்டுக் கொளுத்தினர். இது தொடர்பாக இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்தவர் வழக்கறிஞர் மார்ட்டின் லூதர் கிங். இவர் மாலை வீட்டில் தகராறு செய்துவிட்டு தனது அண்ணன் தினகரனிடம் கன்னியாகுமரிக்கு செல்வதாக கூறிவிட்டு காரில் வந்துள்ளார். அப்போது நாடான்குளம் பகுதியில் வழக்கறிஞரின் கார் விபத்துக்குள்ளாகி குளத்தில் மூழ்கியது. இதில் வழக்கறிஞர் தண்ணீரில் மூழ்கியதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடலை கைப்பற்றிய போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் காற்றின் வேகம் 40 முதல் 55 வரை சூறைக்காற்று வீசி வருவதன் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதியான தங்கச்சி மடம், மண்டபம், உச்சிப்புள்ளி ஆகிய கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று வீசியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் நெற்பயிரில் காணும் குருத்து பூச்சியை கட்டுப்படுத்துவது, நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துதல் குறித்து ஓமலூர் வேளாண் உதவி இயக்குநர் பிரேமா ஆலோசனைகள் வழங்கினார். கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த அரசு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மாவட்ட எல்லையான செங்காதலை பாலம் அருகில் சிறப்பு முகாம் அமைத்து பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறையினர் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்தூரணி பள்ளி அருகே நடந்து சென்ற ராஜேந்திரன் சந்திரா தம்பதியினரை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் தாக்கி சந்திரா கழுத்தில் இருந்து 14 பவுன் நகையை பறித்துச் சென்றனர். சம்பவம் குறித்து காரைக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கொண்டமுத்தனூர் காலனியில் வசித்து வரும் பழனியம்மாள் என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த 2 இளைஞர்கள் இலவசமாக தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை பாலிஷ் செய்து தருவதாக கூறி அவரிடம் இருந்து 3 பவுன் தங்கச் செயினை திருடிச் சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மீனாட்சிபுரத்தில் தனியார் காற்றாலை நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாடி திடீரென தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர். விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான காற்றாடி மற்றும் மின் சாதன இயந்திரங்கள் எரிந்து சேதமாகின. இதுகுறித்து பசுவந்தனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் தீப்பெட்டி தொழிற்சாலை கழிவுகளை தனது வாகனத்தில் சிவகாசிக்கு கொண்டு வந்துள்ளார். பன்னீர் தெப்பம் பகுதி அருகே வாகனம் சென்று கொண்டிருந்த போது தீப்பெட்டி கழிவுகளில் இருந்து திடீரென தீப்பிடித்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைக்க முயற்சித்தனர். ஆனாலும் தீ முற்றிலும் பரவி வாகனம் முழுவதும் சேதமானது.
தள்ளுவண்டி தரைக்கடை மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த 300 மேற்பட்டோர் தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாநகராட்சி ஆணையர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தங்களது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்தனர். தருமபுரி பட்டுக்கூடு அங்காடி ஆண்டுக்கு சுமார் 772 டன் பட்டுக்கூடுகளை விற்பனை செய்து சாதனை படைத்து வருகிறது. இந்த பட்டுக்கூடு அங்காடியின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திவ்ய தர்ஷினி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பட்டுக்கூடுகளை தரம் பிரிப்பது, எடையிடுவது, விவசாயிகளின் விவரத்தை பதிவிடுவது, ஏலம் விடும் முறைகள் குறித்தும் கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்காசி சாலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் சத்துணவு ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சத்துணவு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லாததற்கு கண்டனம் தெரிவித்தும் தங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வு பெறும்போது ₹5,00,000 வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் அருகே புஷ்பவனம் மீனவர்கள் படகு மீது இந்திய கடலோர காவல்படை ரோந்து கப்பல் மோதியதில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களிடம் கடலோர காவல்படை அதிகாரிகள் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அணக்காவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம், பதவி உயர்வு, பணிக்கொடை 5,00,000 உயர்த்தி தர வேண்டும், அமைப்பாளர்களுக்கு ஓய்வு வயதை 62 நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் கார்டு பதிவு செய்யும் முகாம் நடைபெறுகிறது. அந்த வகையில் அவிநாசியில் நடைபெற்ற முகாமில் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகள் கிடைத்திட உதவும் இந்த ஸ்மார்ட் கார்டை பதிவு செய்ய 350 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பித்தனர். கும்பகோணம் ஊராட்சி ஒன்றியம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்தாய்வுக் கூட்டம் தாராசுரத்தில் நடைபெற்றது. இதில் கும்பகோணம் ஊராட்சி ஒன்றியத்தில் அடிப்படை வசதிகளான குடிநீர், உயர்கோபுர மின் விளக்கு, சாலைகள் போன்றவற்றை சிறப்பாக செய்ய தீர்மானிக்கப்பட்டது.